हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। नम्म चैनल इनके पाक पोरदु टीएनपीएससी मॉडल क्वेश्चंस पार्ट 10 पाक पोरोम। टेस्ट 1 ला ओकेंगला पाकला। इदुक्कु मुन्नाडी उल्ल पार्ट्स एल्लामे कीले टेलीग्राम लिंक्ल इरुक्कु, लिंक्ल जॉइन आयिट्टु एल्ला पार्ट्सुम पाथुकोंग। ओकेंगला, इंद वीडियो कडैसि वरैक्कुम पारुंग। इंद टाइम्ल एल्लारुक्कुम यूस आगट्टुम, उंगलोड फ्रेंड्स एल्लारुक्कुमे इंद वीडियोवा शेयर पण्णुंग। ओके, वीडियोक्कुल्ल पोलाम। क्वेश्चन नंबर 181, हू इज ऑथर ऑफ अ क्रूसेड अगेंस्ट करप्शन। ए क्रूसेड अगेंस्ट करप्शन என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மனோகர் மனோஜ். ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி, மனோகர் மனோஜ். நெக்ஸ்ட், ஹூ இஸ் அவார்டட் தன்சேன் சம்மன் அவார்ட் 2018? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மஞ்சு மெக்தா. 2018 ஆண்டிற்கான தான்சேன் சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மஞ்சு மெக்தா. நெக்ஸ்ட், க்வெஸ்சன் நம்பர் 183, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அவார்டர் எக்ஸைபிட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் 2019 அட் 106th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். பின்வரும் எந்த அமைப்பிற்கு 106th இந்திய அறிவியல் மாநாட்டில் 2019 ஆண்டின் கண்காட்சி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. ஓகேங்களா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. நெக்ஸ்ட், க்வெஸ்சன் நம்பர் 184, வேர் இஸ் இன்டர்நேஷ்னல் கைட் ஃபெஸ்டிவல் ஹெல்த்? சர்வதேச காத்தாடி திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அகமதாபாத் குஜராத். நெக்ஸ்ட், க்வெஸ்சன் நம்பர் 185, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ரீசன்ட்லி? சமீபத்தில் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சுதீர் பார்கவா. ஓகேங்களா, ஆப்ஷன் டி, சுதீர் பார்கவா. நெக்ஸ்ட், க்வெஸ்சன் நம்பர் 186, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்டிங் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சரியான கூற்றை தீர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1, 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 103rd கன்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்லிமெண்ட் அஸ் 124th கன்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், 103rd அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் பாராளுமன்றத்தில் 124th அரசியலமைப்பு திருத்த மசோதாவாக அறிமுகம் செய்யப்பட்டது. இதுதான் ஸ்டேட்மெண்ட் 1. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2, இட் அமெண்டட் ஆர்டிகல்ஸ் 15-16 ஒன்லி, அரசியலமைப்பின் சரத்துக்கள் 15-16 மட்டும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் போத் 1 & 2, சி ஆப்ஷன் சி தான் ஆன்சரு, போத் 1 & 2 ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 187, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் லான்ச்சு அத்தியாத்மிக் விபாக் ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் ரீசன்ட்லி? பின்வரும் எந்த மாநிலம் அத்தியாத்மிக் விபாக், அதாவது ஆன்மீகத்துறை என்ற துறையை சமீபத்தில் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மத்திய பிரதேசம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 188, வல்கனா மவுண்ட் ஷிண்டேக் இஸ் ரீசன்ட்லி எரப்டட் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி? சமீபத்தில் வெடிப்புக்குள்ளான மவுண்ட் ஷிண்டேக் எரிமலை பின்வரும் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஜப்பான். க்வெஸ்சன் நம்பர் 189, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் பப்ளிஷ்ட் டெமோக்ரஸி இண்டெக்ஸ்? பின்வரும் எந்த அமைப்பினால் ஜனநாயக குறியீடு வெளியிடப்பட்டது? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ஓகேங்களா, இஐயு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 190, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர் இஸ் சூசன் பை யுனெஸ்கோஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ்? பின்வரும் எந்த வருடம் யுனெஸ்கோவால் ரசாயன கூறுகளின் தனிம வரிசை அட்டவணையின் சர்வதேச ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 2019. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 191, வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ரேடியோ டே 2019? சர்வதேச வானொலி தினம் 2019 மையக்கருத்து என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, டயலாக் டோலரன்ஸ் அண்ட் பீஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 192, ஹூ பிகேம் த ஃபஸ்ட் ஃபீமேல் கிரிக்கெட்டர் டு பிளே 200 ODI ரீசன்ட்லி? சமீபத்தில் சர்வதேச அளவில் 201 போட்டியில் விளையாடிய முதல் பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மித்தாலி ராஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 193, வாட் இஸ் த நேம் ஆஃப் த எக்ஸசைஸ் கண்டக்டட் பை இந்தியன் ஆர்மி டு டெமான்ஸ்ட்ரேட் ஜாயிண்ட் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் இன் ஜெய்ப்பூர்?
கூட்டு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் தொடர்பாக இந்திய இராணுவம் ஜெய்ப்பூரில் நடத்திய பயிற்சியின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, எக்ஸசைஸ் ரஹாத். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு எக்ஸசைஸ் ரஹாத், ரஹாத் பயிற்சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 194, அதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 194, விச் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கரப்ஷன் இண்டெக்ஸ் 2018? 2018 ஆண்டிற்கான சர்வதேச ஊழல் குறியீட்டில் இந்தியாவின் தரம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 78. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 195, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் இஸ் சூசன் அஸ் மஸ்காட் ஆஃப் நேஷனல் கேம்ஸ் 2022? பின்வரும் நோட்டில் 2022 ஆண்டிற்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகளின் சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளவுடட் லிப்பாட், பெரிய புள்ளி சிறுத்தை. ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளவுடட் லிப்பாட், அதாவது பெரிய புள்ளி சிறுத்தை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 196, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் அனௌன்ஸ்ட் இஸ் ஹிந்தி வேர்ட் ஆஃப் த இயர் 2018 பை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிஸ். ஆக்ஸ்போர்ட் அகராதியால் பின்வரும் எந்த சொல் 2018 ஆண்டிற்கான ஹிந்தி வார்த்தையாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நரி சக்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 197, வேர் இஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் ஜிஐ ஸ்டோர் லான்ச்டு ரீசன்ட்லி? சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களுக்கான இந்தியாவின் முதல் விற்பனையகம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி, கோவா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 198, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் லான்ச்டு காலியா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன்? விவசாயிகளின் குழந்தைகள் படிப்பிற்காக கலியா உதவித்தொகை திட்டத்தை பின்வரும் எந்த மாநிலம் துவங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒடிசா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 199, வென் பிஎம் கிஷான் சம்மன் நிதி ஸ்கீம் அனௌன்ஸ்டு? பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, February 1, 2019. நெக்ஸ்ட்டு 200, லாஸ்ட் க்வெஸ்சன். டெஸ்ட் ஒனில் பார்ட் டென்ல லாஸ்ட் க்வெஸ்சன். இதோட வந்து டெஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பர் முடியுது 200 க்வெஸ்சன்ஸும். இதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கான மாடல் க்வெஸ்சன் பேப்பர். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாம். சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஹெலினா இஸ் அ ஹெலி launchable version of NAG anti-tank guided missile in India. It is developed by DRDO. Second statement. First கூற்று வந்து ஹெலினா என்பது இந்தியாவின் ஹெலிகாப்டர் உதவியுடன் ஏவக்கூடிய ஏவுகணை வகையைச் சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு DRDOவினால் இந்த வகை ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இதோட 200 questions முடியுது. 200 க்வெஷ்சன்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இந்த 200 க்வெஷ்சன்ஸையும் ப்ளீஸ் மறக்காமல் ஜஸ்ட்டு பார்த்தோம் இது பண்ணோன்னு இல்லாமல் இந்த 200 க்வெஷ்சன்ஸில் ஒரு க்வெஷ்சன் வந்தாலும் அதுக்கு கரெக்டான மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் தரவு பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நம்ம மொத்தமாக கொடுக்கல, படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாளைக்கு 20 க்வெஷ்சன்ஸ்ன்ற பேசிஸில் 20-20 பார்ட் பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கிறோம். நீங்கள் டெய்லி 20-20 பார்த்தா கூட ஒரு 10 days முடிஞ்சிடும் பாருங்கள். ஸோ இதுக்கான டெஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். நான் அனௌன்ஸ் பண்ணுற டெஸ்ட்டு என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. கொஞ்சம் அந்த ஆன்லைன் கைடன்ஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்குறேன் லைவ் டெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு. அது சரியானதும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.